இசை வெளியீட்டு விழா கொண்டிருக்கோம். மரியாதைக்குரிய ரசிக பெருமக்கள் மற்றும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய சீனியர் இயக்குனர் முத்துராமன் சார் உட்பட மேடையில் இருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி முன்னால் இருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அது ஆரம்பம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் அப்புறம் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சோதனைகள் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். பொதுவாக எந்த ஃப்ரீயாக டைம் இருந்துன்னு சொன்னால் எந்த பட விழாவாக இருந்தாலும் சந்தோஷமாக கலந்துக்குவேன். இதில் வந்து கலந்துக்கிறது முக்கியமான இன்னும் கூடுதல் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னா என்னுடைய உதவியாளர் நான் சுகுமார்னு கூப்பிடுவேன், ஆனால் சுகுணகுமார்னு சொல்லுவாங்க எனக்கு. சுகுமார் சுகுமார்னே வழக்கமாக வந்துருச்சு. அவர் வந்து டைலாக் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அவசியம் வர்றப்பானே அவர் ஒரு டென்ஷன்லேயே இருந்தாங்க, வர்றது மிஸ் ஆயிருமோ மிஸ் ஆயிருமோன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்துட்டு 11 மணிக்குள்ளே நான் கிளம்பி போகணும், ஃப்ளைட்டு பிடிக்கணும், வேணால் 1 மணிக்கு திருச்சி ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது ஒரிஜினலாக அப்படி இருந்தபடி இருந்திருந்தால் நான் வந்து மேடையெல்லாம் ஏற அளவுக்கு இருந்திருக்காது, அப்படியே புறப்பட்டு போக வேண்டியிருக்கு வந்து. ஆனால் அது அங்கே தஞ்சாவூர் அந்த சைடு பூராமே கும்பகோணம் எல்லாமே ஹெவி ரெயினாக ஒரு 2-3 நாளாக வந்து ஃபுல்லாக ரெயின், அதனால் ஸ்கூல்களெல்லாம் லீவ் விட்டாங்க. அப்புறம் நேற்று வந்து கடைசி நேரத்தில் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு கேன்சல் பண்ணதுனால சரி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் இங்கே உட்காந்து ஃப்ரீயாக பேசிட்டு போகலாம், வாழ்த்திட்டு போகலான்ட்டு. ஸோ படத்தில் நளினி அவர்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி விஜயசங்கர் மியூசிக் டைரக்டர் வந்து சொன்னார். அவங்க சாதாரணமாகவே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கிறது இது வரைக்கும் சின்ன தெரியல எல்லாருமே பார்த்து, பெரிய ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் சின்ன தெரியல எல்லோரும் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ அவர் மாதிரியே படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜயசங்கர் அவர்கள் வந்து மெலடி, நல்ல ஒரு மெலடி போட்டிருந்தாங்க. அந்த மெலடி என்னென்னா தனியாக பாட்டு போடும்போது அவ்வளோ கரெக்டாக இல்லை சவுண்டு, ஆனால் அது ட்ரெய்லரில் வரும்போது பார்த்தா அந்த பாட்டுக்கு அந்த டெப்த்து வந்து கரெக்டாக கிடச்சிது. ஸோ அவர் வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவில் கரெக்டாக அவருக்கு யாரெல்லாம் இசை சம்மந்தப்பட்டதில் அவர் வர்றதுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் நன்றி செலுத்த வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை வந்து அவசியம் பாராட்டணும். அதே மாதிரி சேகர் இவங்கெல்லாம் ராஜன் சார் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இருந்தாலும் அவர் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு, ஏன்னா இப்போ தான் 10 ஹாஸ்பிட்டலேருந்து வந்து கூட ஒரு வாரம் 10 நாள் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வழக்கம் போல் அவர் வந்து சின்ன படங்கள் அப்படி இப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு எப்படியா சிரமப்பட்டு வந்துடுவார். இன்றைக்கும் அவர் வந்துட்டு போனதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவருக்கு வந்து நியாயமாக நன்றி சொல்லணும். அப்புறம் இன்றைக்கி சங்கராபரணம், சலங்கை ஒளி, சிப்பி குழுமுத்து இந்த மாதிரி சிறப்பான படங்கள் எல்லாம் எடுத்த மரியாதைக்குரிய டைரக்டர் கே விஸ்வநாதர் அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் காலமாயிட்டார். ஸோ அவருக்கு எல்லோரும் மனசுக்குள்ளேயே கொஞ்சம் மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். என்ன எந்திரிச்சு செலுத்துகிற அளவுக்கு இங்கே எல்லாருமே சூழ்நிலைகள் அப்படின்ட்டு இருக்கு. அதனால் மனசாக நம்ம அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக நம்மளுடைய மௌன அஞ்சலி வந்து மனசுக்குள்ளேயே செலுத்திக்குவோம். படத்தில் வந்து சுகுமார் டைலாக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி மட்டும் 2 வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா டைமுங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தால் முடியாமல் போயிடும். அதனால் இந்த டைலாக்ஸுங்கிறது எப்பவுமே வந்து அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அப்புறம் ரெண்டாவது, ஒரு மனிதனை வந்து ஒரு வார்த்தை திருத்தும் அளவு வேறு எதுவுமே திருத்தவே முடியாது. நல்ல வார்த்தை ஒன்று இருந்ததுன்னா போதும் அந்த வார்த்தை வந்து ஒரு மனிதன் வந்து திருத்திடும். அதே மாதிரி அந்த வார்த்தை அந்த டைலாக் அப்படிங்கிறது இருக்கு, அதில் வந்து அவ்வளவு பொருள் அப்படிங்கிறத வந்து இந்த டைலாக்ல வந்து கொண்டு வருவாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்தோம்னா மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவன் துரியோதன வைஃபு கூட கர்ணனை உட்காந்து அந்த பகடை ஏதோ ஆடிட்டு இருக்கும்போது அந்த அம்மா தோத்துட்டு இல்லை இல்லை நான் தோக்கலன்னு சொல்லி எந்திரிப்பாங்க, அது வே அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பிடிக்க போவார். கழுத்தில் இருக்கிற அந்த மாலையில் கைப்பட்டு அதை அப்படியே அருந்து விழுந்து அதெல்லாம் செதறும்.
அந்த நேரம் பார்த்து துரியோதனை வந்துடுவான். ஸோ துரியோதன் மனைவி வந்து எப்படி கழுத்துக்கிட்டு எப்படி கை வச்சார், எப்படி வந்து அந்த முத்தலை மாலை வந்து செதறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து அப்படியே ஷாக்கோடு பார்ப்பான். கர்ணனை விட அவருடைய மனைவி வந்து அதை விட ஷாக்கோடு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து கீழங்கிறத பார்க்குறாரு, அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரே ஒரு சின்ன டைலாக்கு, எடுக்கவா கோர்க்கவா அப்படிம்பார். அந்த ஒரு டைலாக்லேயே அவங்களுடைய நட்பு என்ன, அவங்க மேலே அவர் வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு எவ்வளோ கௌரவமாக வந்து அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் கூட இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக்ங்கிறது நிறையா வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து சிறுமிசமான டைலாக் கூட நிறையா வந்து வந்திருக்கு. அதுவும் நான் நினச்சி ஆச்சரியப்படுவேன். என்னென்னா கிருஷ்ணர் வந்து யாதவர்களை வந்து அந்த ரொம்ப மழை வந்து ஹெவியாக வந்து எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் எதா ஆயிருமோன்னு நினைக்கும்போது மேருமலையை வந்து அவர் தோளில் தூக்கி அப்படி வச்சுட்டு தோளில் தாங்கிட்டு எல்லாத்தையும் கீழே அடியில் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த யாதவர்கள் எல்லாருமே கீழே வந்து அதுக்கு அடியிலேருந்து அப்புறம் காப்பாற்றிட்டாரு. அப்போ யாதவர்கள்லாம் சத்யபாமாட்டு வந்து சொன்னாங்க, கிருஷ்ணர் மாதிரி வருமா அப்படின்னு. என்னென்ன இல்லை இல்லை, அவ்வளோ பெரிய மேருமலை அதை தோளில் சுமந்தங்களையெல்லாம் காப்பாற்றிட்டாரு, அவரை தவிர்த்து வேறு யாருனால அந்த மலையை வந்து தோளில் சுமக்க முடியும் அப்படின்னா அது கவுண்டர் சத்யபாமா. யோ, அவர் எதுவும் மேருமலையை தோளில் சுமந்தது பெருசாக பேசிக்க, தினம் தினம் அவரையே நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டைலாக். ஸோ சிறுமிசங்கிறத எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இப்போ நம்ம படங்கள்லேயே பார்த்தோம்னு சொன்னோம்னா கேஜி சார் படம், அவருக்கு டைலாகுங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய பவர். கதையும் நல்லா இருக்கும், சீன்ஸ் நல்லா இருந்தால் கூட அந்த சீனை நிறுத்துறதுங்கிறது இருக்குது பாருங்க, அது டைலாக்ல வந்து நிறுத்திடுவார். அது ரொம்ப படம் பார்க்கும்போது அவ்வளோ சிக்கலான நட்டமாக இருக்கும், அந்த சிக்கலான நட்டத்தை ஒரு டைலாக்லேயே அவர் சரி பண்ணிட்டு போவார். ஏன்னா ரெண்டு பேர் லவ் பண்ணிருப்பாங்க சித்தி படம்னு நினைக்கிறேன், ஜெமினியும் அவங்க பத்மினி லவ் பண்ணிருப்பாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் வந்து பத்மினி சூழ்நிலைக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தருக்கு சித்தியாக ரெண்டாவது ஒய்ஃபாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஜெமினி வர சொல்லி கோயிலில் வந்து பேசணும், எப்படி ஜெமினிகிட்ட எப்படி சமாளிக்க முடியும், என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது அப்படிம்போது வந்தோடனே ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க, என்னென்னா ஒரு 100,000 ரூபா வேணும் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு. ஏமா 1,000 ரூபா கூட எனக்கு சம்பாத்தியம் கிடையாது, என்கிட்ட போய் 100,000 ரூபா கேட்குறீங்கன்னு. இல்லை முடியாதா, ஒரு 4 நாள் டைம், 4 நாள் இல்லை எவ்வளோ நாள் டைம் எடுத்தால் 100,000 ரூபா கொடுக்குறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் என்னால் முடியாதும்மா கஷ்டம் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு கண்டிப்பாக 100,000 ரூபா தேவை, அதனால் வேறு வழி இல்லாமல் அவரை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன் அப்படிமா. அப்போ அவர் அப்படி ஷாக் ஆகி பார்ப்பார். அப்போ அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, இல்லை இப்போ நான் 100,000 ரூபா உங்கள்கிட்ட கேட்டோன்னே நீங்கள் வாயடிச்சு போயிருந்துட்டீங்க, உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் ஒரு வேளை கல்யாணம் பண்ணி எங்கிட்ட 1 வாரத்தை கேட்டுருக்கூடாது, நீ கேட்டால் இதே மாதிரி நான் ஆயிடுச்சு நிற்கக்கூடாது இல்லை, அதுக்காகத்தான் முதல்ல கேட்டேன். பாருங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனு, ஸ்ரீதர் சார் படத்துல அதே மாதிரி தான். சரோஜி தேவி ஜெமினி லவ் பண்ணிருப்பாங்க, ஆனால் அக்கா லவ் பண்ணுறாங்க, ஒன் சைடாக லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே சரோஜி தேவி வேறு வழி இல்லை விட்டு கொடுக்கணும். அப்போ சரோஜி தேவி வந்து ஜெமினிக்கிட்ட வந்து எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி என்ன விளையாடுறியா, நான் உன்ன லவ் பண்ணே நம்ம உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறேன், நீங்கள் அம்மா ஸ்தானத்தில் என்ன வளர்த்துனவங்க, அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் காதலை வந்து விட்டு தான் கொடுத்தாங்க, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன விளையாடுறாடி அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசுவார். நீங்கள் எப்படியும் அக்கா வந்து நான் அம்மா ஸ்தானத்தில் வளர்த்தனால நான் வந்து அக்கா மனசில் இப்படி இருக்குங்கும்போது நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, எப்படி நான் என் காதலை விட்டு கொடுத்த விட்டுறேன், நான் வேறு வழி இல்லை. ஆனால் நான் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டாமல் விட்டுவீங்க, கல்யாணம் பண்ணாமல் விட்டுருவீங்களா, யாராவது ஒரு பொண்ணுக்கு நீங்கள் தாலி கட்டி தானே தேரணும், கல்யாணம் பண்ணி தானே தேரணும்னு ஜெமினி பார்த்துப்பார். சொல்லுங்கள், வேறு யாராவது ஒரு பொண்ணுக்கு நீங்கள் தாலி கட்டி தானே தேரணும் அப்படின்னா, ஆமாம் அப்படிமா, ஏன் அந்த பொண்ணு எங்கள் அக்காவாக இருக்கக்கூடாது அப்படிம்பா அந்த டைலாக். ஸோ ஜெமினி அப்படி ஷாக் ஆகி நிற்பார். இப்படி முக்கியமான எங்கெங்கெல்லாம் இடங்கள் வருதோ அந்த இடங்களெல்லாம் வந்து அந்த டைலாக்ல தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அந்த அந்த இடத்தையே வந்து மாற்றுற அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த நாட்கள் கூட நான் டைலாக் எழுதும்போது அந்த டைலாக் நான் அவ்வளோ பெருசாக, அதாவது அது வந்து அந்த பண்பாடு சம்பந்தப்பட்டது. ஸோ அதில் வந்து என் காதலி உனக்கு மனைவியாக வரலாம்,
ஆனால் உன் மனைவி எனக்கு காதலியாக வர முடியாதுங்கிறது இன்றளவும் பேசப்படக்கூடிய டைலாகு. அதை விட அதில் இன்னொரு இடத்துல எனக்கு ராஜேஷ் வந்து குழந்தைய வந்து அம்பிகா கூட படுத்துக்கும் போது அப்போது கூப்பிட்டு பார்ப்பாரு, குழந்தை இல்லை நான் வரமாட்டேன், அவங்கோட தான் படுத்துக்குவேன், அவங்கோட தான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அம்மாவோட தான் படுத்துக்காங்க மாதிரி ஏதோ சொல்லும்போது கோவப்பட்டு அடிச்சிடுவார் ராஜேஷ். அடித்த உடனே அம்பியா கோவம் வரும், ஏங்க நீ என்ன ஒரு வாரத்தில் அனுப்பிச்சி வச்சுருவீங்க, அது பெரிய மனுஷருக்கு நல்ல மனசோட நினைச்சா நான் கடைசியில் உங்கள் மனசுக்குள்ளே அது உறுத்தலாக இருக்கு உங்களுக்கு, அதனால தான் எம்மா இருக்கிற கோபத்தில் வந்து அந்த குழந்தைகிட்ட காமிச்சிங்க அப்படின்னா அங்கே ராஜேஷ் ஒரு அழகாக ஏதாவது ஒன்று சொல்லணும் கன்வின்சிங்க. அப்போ அது இல்லை, ஒரு வாரத்துக்கு நீ போக போகிறோமா, இப்போ உன்னால் கிடைக்கிற அம்மா சுகம் எப்போ எனக்கு வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரி அதுக்கு அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதே மாதிரி இன்னொன்று நான் நினச்சே பார்க்காதது, சாதாரண நினச்சி எழுதின டைலாக் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் சூரியலா சித்திரங்கள் எழுதினேன், என்னென்னா ரெண்டு லவர்ஸ், யங் லவர்ஸ், நைட்டில் மிட் நைட்டில் 2 மணிக்கு 1:30 மணிக்கோ சுதாகர் வந்து ஹாரன் அடிக்கிறான் மோட்டர் சைக்கிளில் வந்து, உடனே சுமதி வெளியே வர்றா, வந்து ரெண்டு பேர் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு அந்த வேகத்தாப்பில் அந்த பெட்டி கடைக்கு பக்கத்தில் வீதியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சுகுனான ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ திரும்பி பார்த்தா அவங்க அம்மா வாசப்படியில் நின்றுருப்பாங்க, ரெண்டு பேருமே அம்மா வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஷாக்கில் நிற்பாங்க. நைட்டை போயிட்டு இப்போ அந்த அம்மா வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒன்று அவரை அனுப்பிச்சிட்டு நீ உள்ளவா, இல்லை ரெண்டு பேர் உள்ளே வந்து பேசுங்க அப்படிமா. அதுக்கு ஒரு சிம்பிளாக நான் டைலாக்னு நினச்சேன் நான். ஆனால் இங்கே சிட்டியில் பூரா எல்லா தேட்டர்லேயும் போய் எப்படி இருக்குது பார்க்கலாங்கும் போது அந்த பர்டிகுலர் டைலாக்கை எல்லாருமே கிளாப்ஸ் அடித்தாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கிவாச அந்த படம் தூரில் அங்கே வெள்ளாங்கோயிலில் ஷூட்டிங்காக போனப்போ அங்கே கொண்டு சூரியலாசத்திரங்களை மறுபடியும் போட்டானே அங்கே ஷூட்டிங் எடுத்துகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பர்டிகுலர் சீன் நான் மறுபடியும் வாட்ச் பண்ணி பார்க்குறேன். அந்த பர்டிகுலர் சீன் வாட்ச் பண்ணும்போது அந்த இடத்துலையும் அதே மாதிரி டைலாக்ஸுக்கு வந்து கைவிட்டினாங்க. ஸோ வசனங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப வலுவானதாக இருக்கணும். ஸோ அந்த வசனத்துக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி சுகமாக இருக்கு. சில விஷயங்கள் ரொம்ப லேட்டாக தான் அமையும், ஏன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சுகுமாரங்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டை வந்து சேர்ந்தாப்புல, இன்றைக்கி கல்யாணம் ஆகி கல்யாண வயசில் பொண்ணுக்குன்னு வந்துட்டாங்க, அவர் கட்டம் வந்து இவ்வளோ நாளாக வேலை செய்யலை, இப்போ தான் கட்டம் வந்து ஒரு வசனம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொண்டு கொடுத்துருக்கு. ஆனாலும் பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லி அவர் வந்து, ஏன்னா இதுவரைக்கும் கட்டம் மற்ற எல்லாத்துக்குமே நல்லா வேலை செஞ்சது, ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும், நல்ல குழந்தையை பிறக்கணும், அவங்க நல்லபடியாக படிக்க வைக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கெல்லாம் கரெக்டாக இருந்தது. சினிமாவுக்கு மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அவன் வந்து கண்டிப்பாக அந்த நண்பர், அவருடைய நண்பர் சூர்யா, ஹேமசூர்யா, அவர் வந்து அந்த நட்புக்காக வந்து அவருடைய திறமைக்காகவும் நட்புக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பயன்படுத்திப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சினிமா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு என்ன புதுசாக நம்ம பண்ணுறது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு அந்த அந்த நாட்களில் சொன்ன மாதிரி பழைய படங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நம்ம டைரக்டர்ஸ் பண்ண படங்களை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தா அதில் வர்ற சீக்வன்ஸு, அதில் வர்ற டைலாக்ஸு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதை மாடர்னாக எப்படி பண்ணலான்னு நீங்கள் பண்ணாலே போதும். ஒழிய நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறத விட அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஏதாவது திங்க் பண்ணுங்கள். அதனால் பழசு என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார் முதற்கொண்டு இந்த படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், அந்த டைரக்டர் தனசேகர், ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.